Hi friends, welcome to Esma Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெங்காலி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தேங்காய் பால் வச்சு நம்ம இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பூ துருகி வச்சுருக்கேன். தேங்காய் துருகும்போது அடியில் இருக்க அந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்க ஓடெல்லாம் நீக்கிடுங்க. அப்போ தான் தேங்காய் பூ நல்லா ஒயிட் கலரில் பளிச்சுன்னு இருக்கும். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர். இப்போது கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது இப்போது நல்லா காஞ்சி வரட்டும். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா துருகிய தேங்காயை இதில் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது சிம்லேயே வச்சு நல்லா வணக்கி விடலாம். தேங்காய் பூ போட்டு வதக்கும்போது கொஞ்சம் பார்த்து வதக்குங்க, தீஞ்சிடக்கூடாது. பொறுமையாக சிம்லேயே வச்சு தேங்காயோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம மெல்ல மெல்ல வதக்கி கொடுக்கணும். தேங்காய் பூ நல்லா ஈரப்பதம் போய் திருத்திரியாக வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி கொடுக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதம் போய் வணங்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் 1.5 கப் அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். திக்காக தான் காய்ச்சிருக்கேன், தண்ணி சேர்க்கலை. அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது பால் சேர்த்தனத்துக்கு அப்புறமா தேங்காயை நல்லா வணக்கி விடுங்க. ஏன்னா பால் உடனே கெட்டியாக ஆரம்பிச்சுக்கும். இதை இப்போது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு வணக்கி கொடுங்க. பாருங்கள் நல்லா இணக்கம் இல்லாத நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வர அளவுக்கு வணக்கி கொடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா இது திரண்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தனோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுத்து வச்சுருக்கேன். அந்தளவு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வணங்கி சர்க்கரை இந்த மாதிரி இணக்கமாக ஆரம்பிக்கும். அது மறுபடியும் நூல் பதம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் பால் பவுடரை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். பால் பவுடரை நல்லா கிண்டி கொடுங்க. ஏன்னா அது சின்ன சின்ன கட்டிகளாக விழ ஆரம்பிக்கும். நல்லா கிண்டி கொடுத்து திரண்டு வந்துடும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திரண்டு கெட்டியாக ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போது என்னோட கலவை நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போது நான் சின்ன சின்ன லட்டுகளாக பிடிச்சிக்கிறேன். கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் துருவலை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக திரட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியாக இருக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதில் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் ஒரு சொட்டு அளவு கிண்டும்போது சேர்த்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள் பெங்காலி ஸ்பெஷல் தேங்காய் லட்டு சூப்பராக சுவையாக ரெடியாகிருச்சு. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.